லீடு நாற்பத்தி மரணமில்லா பெருவாழ்வு கலை த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் எக்ஸ்பிளேஷன் ஃபார்ட்டி சிக்ஸ் கடவுளது ஆளுரக்க பேரிருப்பு பேரறிவு மறந்தது வாழ்தல் மறைப்பு அருணாச்சல ரமணன் குரல் ஐந்து ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு அதிகாரம் சத்திய யுகம் ஸ்தாபிப்பு அதிலிருந்து ஐந்தாவது செய்யுள்ளது ஆன்ம விஞ்ஞானத்திலிருந்து நமது ஆளுரக்கத்தில் நாம் உள்கடந்து கடவுள் தன்மையாம் பேரிருப்பாகவும் பேரறிவாகவும் பேருணர்வாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பது கண்கூடு ஆனால் அப்படி ஒரு சகஜ ஆன்ம சுரூப நிலையின் இருப்பும் பிறவிகள் தோறும் பொய் அகந்தை நான் பாவ உணர்ச்சிகளால் சதா மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் வானத்தில் இருக்கிற சூரியனை அதே சூரியனாலே உற்பத்தி செய்யப்பட்ட நீராவியாய் திரண்டு மேகமாக மாறி ஒரே ஒரு ஏரியால இருக்கிற மேகம் அந்த ஜனங்களுக்கு அந்த சூரியனை மறைத்து இருட்டு போலாக்கி செய்வதை போல இங்க வந்து அகந்த எழுந்த உடனே பெரிய பரம்பொருள் ஆழ்ந்த உறக்கத்துல நாம் பரம்பொருள் நாமே கடவுள் அதுவே வந்து மறைக்கப்பட்டிருந்தது எப்படின்னு பார்த்தா நம்மளுடைய உணர்ச்சிகளால அதனாலதான் இந்த செய்யுள் பார்த்தீங்கன்னா இந்த குரல் பார்த்தீங்கன்னா கடவுளது ஆளுரக்க பேரிருப்பு பேரறிவு மறந்தது வாழுதல் மறைப்பு அதுவே மறக்க பண்ணிடுச்சு மறைத்து 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 பிறவைகள் தோறும் உணர்ச்சிகளை பெருசாக்கி எண்ண ஓட்டங்களை பெருசாக்கி இந்த மாதிரி பண்ணி மறைத்து விட்டது அதனால தான் வந்து நம்ம வந்து ஆன்ம பொருளே இல்லாமல் இந்த பொய்னனை கட்டி கொண்டு அதனுடைய உணர்ச்சிகளையும் இரட்டை உணர்ச்சிகளையும் எண்ணெய் ஓட்டங்களையும் சத்தியமாக நினைத்து கொண்டு உடலை கொண்டாடி கொண்டு உலகத்தை சத்தியமாக்கி கொண்டு இங்கேயே மறந்துவிட்டோம் இப்படி இது கொண்டாடுறதா மறைப்பே தவிர தனியாக மறைப்புன்னு ஒன்றும் கிடையாது இது விட்டால் நேரம் தூங்கிடுறோம் அங்கே போய் அங்க வந்து அதை வந்து விசாரமா வந்து பல ஜென்மங்களுக்கு கழிஞ்சு முடிக்கிற ஜென்மமாக எந்த ஜென்மத்தில் நீங்கள் ஆன்ம ஞானம் அடையணும்னு முடிக்கப்பட்டிருக்கோ சுபவாசனைகளும் முடிய சுபவாசனைகள் உங்ககிட்ட உதிக்க போகிறது அதனால உங்களுடைய பிறவி சங்கிலி அறுபட போகிறதுன்னு போது சுபவாசனைகள் விழித்து கொள்ளும் அப்பொழுது முக்தி லபிக்கக்கூடிய முக்தி சித்திக்கக்கூடிய ஆன்ம ஞானம் சித்திக்கக்கூடிய ஜீவன் முக்தி சித்திக்கக்கூடிய அந்த தருணம் வரும் பொழுது வந்து உணர்ந்த குருவும் இருந்து உடன் கைய கைகாட்டி அழைத்து செல்லுகின்றார் அப்படியே ஆன்மஞானம் கிடைச்சிடுது இதுதான் வந்து இந்த செய்யுள்ள இப்போ வந்து திரு ஆனந்த் அவர்கள் மதுரையில் இருந்து ஒரு கேள்வி அனுப்பிச்சிருக்கார் அதுதான் இப்போ இந்த லீடு ஃபார்ட்டி சிக்ஸில் நம்ம பார்க்க போறோம் மெய்ஞான பாதையில் செல்லும் போது நாம எதையும் வித்தின் பிராக்கெட்ஸ் உலக விஷயங்கள் உணவு உடை ஆகியவற்றின் மீதான ஆர்வம் முக்கியமாக கோபம் மற்றும் ஆடம்பரம் இவைகளை விட்டுவிடவில்லை என்றாலும் அதுவாகவே அவைகளாகவே ஒவ்வொன்றாக விடுகிறதே எல்லாவற்றின் மீதும் ஒரு உதாசீனம் உண்டாகிறதே சாமி கும்பிடுவது கூட இதெல்லாம் சகஜமானது தானா இல்லை உலக விவகாரங்களிலிருந்து எஸ்கேப் ரோட்டை தப்புவதற்காக நான் செய்யும் மற்றொரு மயக்கமா உணர்த்துங்கள் ஐயா ஐயா நான்கைந்து கேள்விகளை டைப் செய்து வைத்திருந்தேன் அதுவும் போல போல என்ன உதிர்ந்து விட்டது நன்றி ஐயா ஐயாவின் அருளையும் ஆசியையும் வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டு இதை எழுதியிருக்கார் சத்தியம் நீங்க சொல்றதெல்லாம் சத்தியம் மெய்ஞான பாதைன்றது என்ன பாதை அது பிரம்மாண்டமான உலகம் வந்து இங்கே வந்து உண்மையில் வந்து நம்மளுடைய நான் மூலமாக நம்மளுடைய உணர்ச்சிகளில் தான் வந்து நீங்கள் வச்சிருக்கிற அத்தனை வேல்யூ சிஸ்டம்ஸும் இம்மிடியேட்டாக உங்கள் உடம்புலேருந்து ஆரம்பிச்சு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதனுடைய வயதை கொண்டாடுவது கொண்டாடாமல் இருப்பது அதனுடைய ஆரோக்கியத்தை கொண்டாடுவது கொண்டாடாமல் இருப்பது எல்லாமே குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு மேல இருக்கிற ஒரு உடம்பா இருந்த பதிவு உடம்பு மேல இருக்கிற உடம்பு மூலமாக கஷ்டமா இருந்தாலும் உடம்பே கஷ்டம் ஆக்சுவலாக வந்து உடல் இருக்கிற இடத்துலலாம் வந்து சோகம் துக்கம் வேதனை வலி கஷ்டங்கள் இதை தவிர ஒன்றுமே கிடையாது நீங்க பிற பிறவு பிறப்பு பிறப்புன்னு சொல்லப்படுற ஒரு செல்ல உருவாரதுலேருந்து நாம் அறிந்திருக்கிறோம் அறியாமல் இருக்கிறோம் ஆனால் ஒரு செல்ல நம்ம அம்மாவுடைய கர்ப்பத்தில் நம்ம வர்றதே நம்மளுக்கு பழகி இருக்கு உடல் புகுவது என்பது உடலாக கண்ணுக்கே தெரியாத பஸ்பமாயிருக்கும் அணுக்களிலிருந்து அணுத்துகள்களிலிருந்து டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் இவைகளில் இருந்து ஒரு செல்லாக நம்ம உருவாருதுன்றது வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் மெட்டீரியல்ஸ் கூட கிடையாது எல்லாம் குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து தெம்படவே தெம்படாது அதை மைக்ரான் மைக்ராஸ்கோப்பில் வச்சு நூற்றி பதினெட்டை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க நூற்றி பதினெட்டு இப்போ என்னென்னோ ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்கே தவிர இவைகளுக்கெல்லாம் வந்து ஒரு அஞ்சு புலன்களால் நம்மளுடைய அஞ்சு புலன்களால இவைகளை நேரடியாக காணும் உணரக்கூட உணரக்கூடிய பொருட்கள் இல்லை இவைகள் ஆனால் இவைகளிலிருந்து தான் வந்து ஒரு அணுக்களிலிருந்து தான் வந்து மாலிக்யூல் வருது மாலிக்யூல் வந்து மாலிக்யூல்களுக்கே மரபணு செய்திகள் மூலமாக மாலிக்யூல்கள் மேக்ரோமாலிக்யூல்ஸ் ஆகவும் ஆர்கனெல்லாகவும் பின்பு உயிரணுவாகவும் மாறுகிறது ஒரு செல் உயிரணு ஒரு பாக்டீரியா மாதிரிதான் நம்மளும் வந்தோம் அதுக்குள்ள வந்து அவ்வளோ வந்து அது வந்து சொல்ண்டு சொல் அந்த மனமா இருக்கிற அவைகளுக்கு அடித்தளமா இருக்கிற மனம் பொது மனம் அது அப்பெல்லாம் பொதுமணம் அது வந்து எப்ப வந்து தீர்க்கமாக வந்து அந்த பொது மனம்ன்றது வந்து ஒரு மூணு நாலு வயசுக்கு மேல வந்து நான் மூலமாக அப்படியே கொள்ளை கொண்டு கொள்ளையடிக்கப்படுகிறது நான் வந்து உடம்பு பூராவத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த மனத்தையும் கையபகு கையப்படுத்தி கொண்டு எடுக்கிறான் ஆனா உண்மையில ஆக்சுவலாக நான் தான் வந்து மனமாக பிறவி எடுக்கிறது மனம்ன்றது செய்தின்னா என்னங்க செய்தின்னா வந்து ஒரு குணம் ஒரு 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 சம்பவம் ஒரு உணர்ச்சி ஒரு உணர்ச்சியை தான் வந்து இங்கே வந்து நம்ம நியூஸ் பேப்பர் செய்தியாக இருக்கட்டும் நியூஸ் டிவி நியூஸில் வர செய்தியாக இருக்கட்டும் எல்லாம் ஒரே உணர்ச்சிகள் கொண்ட நிறைய சம்பவங்கள் அந்த சம்பவங்களில் ஒன்று வந்து நான் வந்து உருவமற்று இருந்து மனத்தின் உருவம் மூலமாக ஒரு தாயின் வயிற்றுக்குள் டிஎன்ஏ செய்திகளாக டிஎன்ஏல கிளியரா இருக்கு கம்ப்ளீட்டா உலக மக்கள் மற்ற உயிரினங்கள் கிரகவாசிகள் சகலம் 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 எல்லாருமே வந்து ஒரு செல்லுலேருந்து இருந்து ஃபார்ம் ஆகிறாங்க ஒரு செல் ஸோ அந்த செல்லுக்குள்ள வந்து அத்தனை வந்து மனமா இருக்கிற உலக விஷயங்கள் அது என்ன முக்கியமா தன் உடம்புலேருந்து ஆரம்பிச்சு உலக விஷயங்கள் அத்தனையும் அங்க பதிஞ்சு கிடக்கு ஸோ அதை தான் நீங்களும் ஆரம்பிக்கும் போதே முதல்ல சொல்றீங்க நாம எதையும் விட்டு விடவில்லை என்றாலும் இந்த உலக விஷயங்கள் உலக விஷயங்கள்னு சொல்றீங்க அதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நீங்களும் சரி நானும் சரி நானும் கூட உலக விஷயம் எல்லாரும் உலக விஷயம்தான் அத எப்படி வாரி போட்டுருக்கோம் அப்படின்றது வந்து அது உண்மை இல்லாததுனால முக்கியமா வந்து சசங்கங்கள் தெளிவு மயமாக உள்ளே கர்ப்ப கிரகத்திற்கு கர்ப்ப கிரகம்னு எதை சொல்றோம் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற எல்லையிலா பேரறிப்பு எல்லையிலா பேரறிவு எல்லையிலா பேருணர்வு அதை தான் சொல்றோம் அதுதான் நம்மளுடைய யதார்த்த சகஜ சுரூபம் அது வந்து அதுக்கு 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 மேலே வந்து அதுக்கு மேலேன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு இந்த மனம் வந்து முக்குண வயப்பட்டு முக்குணங்களால் உண்டாக்கப்பட்டு அதிலிருந்து பிரிந்து இருக்கிறது அதனால தான் ஏன் பிரிஞ்சோம் எப்படி பிரிஞ்சோம் அப்படின்றதுக்கு பதிலாக இப்போ எவனோ வாழ்ந்து கொண்டிருக்கிறானே அவன் பிரிந்தவனா தானே நம்ம நினைக்கிறோம் ஒரு உணர்ச்சி வந்து பிரிந்து விட்டது ஒரு ஒரு நிறைய எண்ணக்கூட்டங்கள் பிரிந்து நானாகி விட்டது நிறைய கலைத்திறமைகள் பிரிந்து விட்டது எல்லாமே ஒரிஜினலாக எதுக்கு சொந்தம் ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிறேன் அந்த பொருளுக்கு ஆன்ம பொருளுக்கு தான் சொந்தம் அப்படி இருக்கிறது எப்பவோ எப்படியோ ஒரு குருவானவர் வந்து உள்கண்ண திறக்கிறதுக்கோசரம் பாரு கொஞ்சம் விசாரி ஃபர்ஸ்ட் நீ வந்து வெளியில எல்லாம் விசாரிக்காத உலக விஷயங்கள் எல்லாம் விசாரிக்காத உன்னே விசாரி பாரு அங்கே யாராவது இருக்காங்களா நானுன்றது எண்ண ஓட்டத்துக்குள்ள இதற்கு முன்னாலெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் ஒரு உணர்ச்சி வந்துதானா அந்த உணர்ச்சியை வந்து நீங்கள் நானாகவே நினைப்பீர்கள் நான் வந்து உங்களுடைய நான் வந்து தானாகவே அந்த உணர்ச்சியை நினைத்து கோபம் கொள்ள வைத்து மற்றவர்கள் அதாவது உங்களுடைய நஷ்டம் உங்களுடைய துக்கம் உங்களுடைய பல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அத்தனையுமே வந்து உங்களை தாக்கி பழுதுபட்டா மாதிரி அந்த நான் வந்து சீரியஸா எடுத்துட்டு இருக்கோம் எல்லா உணர்ச்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்றோம் இந்த மெய்ஞான பாதைன்றது என்ன யார் அவன் உணர்ச்சிக்கு உணர்ச்சி வயப்பட்டு உணர்ச்சி வயப்பட்டு எண்ண ஓட்டங்களில் அந்த அந்த மதிப்பீடுகளை தானாக வைத்துக் கொண்டிருக்கும் அவனையே வந்து யாருன்னு பார்க்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல கோப குணமா இருக்கட்டும் அதற்கு மாற்றான சாந்த குணமா இருக்கட்டும் நட்பு குணமா இருக்கட்டும் குணமா இருக்கட்டும் விருப்பு விரும்புதலா இருக்கட்டும் வெறுத்தலா இருக்கட்டும் மேன்மையா இருக்கட்டும் கீழ்மையா இருக்கட்டும் அனைத்துக்கும் காரணமான கர்த்தா அது நான் தான் நான் மற்ற அங்க இல்லை நான் என்ன பண்றது நான் அதனுடைய உபகுரூப்புகள் இல்லாமல் அது இருப்பதில்லை புரியுதுங்களா அதனால வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உலகத்தின் உலகத்தில் உங்களுடைய நாட்டங்கள் பற்றுக்கள் உணவு உடை குணாதிசயங்கள் சகலமும் வந்து உங்களுடைய குரூப்பில் நானே வச்சுக்கிட்டு இருக்கு நானுக்கு வேற என்னங்க வேலை இருக்கு சொல்லுங்க பெருசா வேற ஒன்றும் வேலை கிடையாது அதுவே தன்னை பிரிச்சுக்குது நான் வந்து என்ன பண்ணுது மனமாகவும் உணர்ச்சியாகவும் இறங்கி தன்னுடைய உபகுருப்பான என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் அப்படின்ற கூட்டத்தோட சேர்ந்துகிட்டு அவைகள எப்படி வந்து கோபம் கொண்டவராக இருந்தால் கோபத்தை அடக்குவது எப்படி ஒரே நஷ்டம் அடைகிறவராக இருந்தால் வாழ்க்கையில் லாபம் அடைவது எப்படி ஒரே தோல்விகளை சம்பாதி சந்திக்கிறவராக இருந்தால் வெற்றிகளை குவிப்பது எப்படி அப்படின்னு எல்லாம் உடனே இங்கே வந்து ஒண்ணுமே உள்ள ஒண்ணுமே எதை பத்தியும் தெரியாத பொய்யர்கள் உடனே கேரியர் கோச்சிங் மாதிரி ஆன்மீகத்தையும் ஆக்கி வெளியில எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க பட் இது வந்து நேரடியான நேரடியான ஒரே ஒரு மார்க்கம் தான் நேரடியான மார்க்கம் உடனடியான மார்க்கம் ஒரே மார்க்கம் நிறைய மார்க்கம் இல்லை என்ன மார்க்கம் நேர வந்து நானே இல்லைப்பா ஆழ்ந்த உரக்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துக்கு முன்னாடி நான் சோன் சோவா இருந்தேன் ஆழ்ந்த உறக்கத்துக்கு பின்னாடி அந்த சோன்சோ அதாவது ராமனா படுத்தவர் வந்து கிருஷ்ணனா எழுந்துக்கிறது இல்லை அப்படின்னா ராமன் தன்மையும் அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்குள் இல்லாமல் இருக்கின்றது எப்படி நம்ம உயிர் இல்லாமல் அங்க இருக்கின்றது உயிர் பிரஜை இல்லாமல் இருக்கின்றது மனத்தில் கொண்ட பற்றுக்கள் இல்லாமல் இருக்கின்றது மதிப்பீடுகள் இல்லாமல் இருக்கின்றது உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்கின்றதோ இரட்டை உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்கின்றதோ ஆழ்ந்த வரக்கத்தில் அதே போல இவைகள் எல்லாம் வந்து எங்கேயோ இருக்கு அவை அவைகளுடைய இருப்பு கூட வந்து அந்நியமாக இல்லை அதனுடைய ஒரு பகுதி தான் வந்து நான் தன்னுடைய மனத்தோடு சென்று ஒடுங்கும் பொழுது உண்மையில் இல்லாத பிரபஞ்சமும் வெளியில் இருப்பது போல இருக்கிறது ஒரு ஒரு உயிருக்கு ஒரு உடலுக்கு ஒரு உயிர் பிரச்சனைக்கு இல்லாதது போல இருந்தாலும் வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு பாவம் காமிக்கிறது என்னன்னா அவைகள் நான் நானை விட இன்னும் மோசமானவைகள் நானாவது என்ன மனத்தை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்து ராமனா படுக்க போனவர் ராமனாகவே ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் எழுந்து கொள்கிறார் எழுந்து கொள்கிறார் ஆனால் நீங்க எந்த உலகத்துல எழுந்துக்கிறீங்களோ அந்த உலகத்துக்கு வந்து ஒரு துளி கூட அதனுடைய இருப்பே தெரியாது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க இப்ப வந்து நீங்க ஆசைப்படுற உணவா இருக்கட்டும் நீங்க ஆசைப்படுற ஆடை அடிகளன்களா இருக்கட்டும் ஆடம்பரங்களா இருக்கட்டும் அந்த விஷயங்களுக்குள் விஷயங்களே இல்லாத அளவுக்கு உலகம்ன்றது நிஜமாவே காணல் அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே வஸ்து வந்து மனம் கொண்ட மனிதன் தான் மனத்தில் எண்ணங்கள் நேரடியாக அதனுடைய விவரங்களோட உலகத்தை பற்றிய விவரங்களோட குணாதிசயங்களோட இப்ப வந்து இவங்களுக்கு இப்படி நம்ம நடந்துக்கணும் இல்லாட்டி வந்து என்னுடைய நானினுடைய அதிகாரத்தை காண்பிப்பதற்காக ஒருத்தர் மேல கோபத்தை செலுத்துறது புரியுதுங்களா எனக்கு ஒவ்வாததாக நீ நடந்து கொள்கிறாய் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விதத்தில் உன்னுடைய உணர்ச்சிகள் என்னிடம் வெளிப்படுகிறது அப்படின்னு அவங்க மேல கோபம் கொள்றோம் கருத்து வேறுபாடு கொள்றோம் இதனுடைய அடக்கம் வரை வந்து தேசம் பெரிய சர்வதிகாரிகள் வரைக்கும் போயிடுது இப்படி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உணர்ச்சிகளில் கூட நானுக்காவது ஒரு மனத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விவகரித்தல் ஏதோ ஒரு உண்மையா ஒரு வஸ்து இருக்க மாதிரியான ஒரு அறியாமையினால் நாம பழகின்றிருக்கோம் ஆனா உலகத்துல ஐந்தறிவு உயிரினம் வரைக்கும் அவைகளுக்குள்ள அந்த இருக்கும் தன்மை கூட கிடையாதுங்க இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த உலகம் அப்படியே ஜட உலகம் இது இருந்துதான் என்ன இல்லாட்டிதான் என்ன புரியுதுங்களா நம்மளுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்மளுக்கு என்ன யாரு தனி மனிதனுக்குத்தான் வந்து இந்த பொய் நான் உணர்ச்சிகளினால் பழைய பதிவுகளினால் ஏற்பட்ட இந்த மனத்தை மனத்தின் இருப்பு இருக்கான்றதை நேரடியா விசாரிக்க கூடிய கடைசி லெவல் ஒரே ஒரு பொருளினுடைய திவலை போல வந்து இருக்கு அதுவே தான் நம்மளை வந்து முக்திக்கும் நம்மளுடைய பொய் நானே தான் ஆனா என்னவாகும் அந்த பகவான் ரமண மகரிஷி சொல்ற மாதிரி பிணம் சுடு தடி போல அதுவும் போய் எரிஞ்சு போடும் நீங்க இப்படி நீங்க சொல்றீங்கல்ல நீங்களா பிரயத்தனம் பண்ணி வி விடணும்னு நினைக்கவே இல்லை ஆனா அவைகளாகவே ஒவ்வொன்றாக கழன்று விடுகின்றது பியூட்டிஃபுல் வேர்டு நம்ம செல்ல பாண்டேனும் அதே தான் சொன்னார் எதை பண்ணணும்னு நினைக்கிற நான் ஏதாவது முளைச்சு கிளம்பிச்சேன்னா அந்த இஷ்யூவும் ஃபியூஸ் ஆயிடுது எல்லாம் ஃபியூஸ் ஆகி நிக்கிது என்னத்த பண்றது ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா வந்து நம்ம வந்து பற்றிய ஞானம் தான் இங்க வந்து கடவுளுடைய விஞ்ஞானம் தான் உண்மையான கடவுள் சுரூபத்து விஞ்ஞானம் எங்கேயோ விட்டுடுச்சு விட்டுட்டு இந்த உலகத்த கடவுளை பெயர் சொல்லாக்கி பல விதங்கள்ல வந்து எங்கேயோ அழைத்துக் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் மனத்துக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுக்கறாங்க இன்னும் பெருக்குகிறார்கள் மனத்தை பெருக்குகிறார்கள் உணர்ச்சிகளை இன்னும் தடிமண் கொண்டதாக ஆக்கிக்கொண்டிருக்கின்றார்கள் நானை நானை விட்டுவிடக்கூடாதுன்ற மாதிரி நான் மூலமாக ஒவ்வொருவருக்கும் பல பிறவிகளை பல உணர்ச்சி ஓட்டங்களை பதிவுகளை பெருக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் அதுக்குதான் ஒழிவில் ஒழுக்கத்துல ஒரு பாட்டே வரும் என்ன வரும்னா இந்த போலிகள்னால என்ன ஆகிடும் அவங்க பண்ண சொல்லுவாங்க ஆன்ம ஞானத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க தானா கழண்டு போறது அப்படின்றீங்க இதுதான் சத்தியம் எப்பேற்பட்ட ஒரு பொருளா இருந்தா கம்ப்ளீட்டா உங்க ஜீவன் சுமக்கிறவன் வெயிட்டான வெயிட்ட தூக்கிக்கிட்டு மலையேற ஏன் பண்றோம்னே தெரியாது புரியுதுங்களா ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க இவங்களே வந்து பிரம்மாவா ஆயிடுறாங்களா யாருக்கு இவங்க கிட்ட சிக்கினவங்களுக்கு பல பிறவிகளை கொடுக்குறாங்களாம் திருப்பி அந்த பிறவிகளை ஒவ்வொரு பிறவிலையும் கொண்ணு 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 திருப்பி தாங்களே சாப்பிட்றாங்களா அதனால யமனாவும் ஆயிடுறாங்களாம் பிற பிறப்பு கொடுக்கறதுக்கு பிரம்ம அப்புறம் இறப்ப கொடுக்கறதுக்கு இதுலயே அவங்க தப்பான வழியில எல்லாம் அழித்து செல்லப்படுகின்றார்கள் யாருக்கு தெரியும் சொல்லுங்க அழிக்க வேண்டியத ஆத்த கடக்கத்துக்கு முதலையே நம்பு முதல சவாரி தான் பெஸ்ட்ன்னு சொல்றவங்கதான் இவங்க எல்லாம் புரியுதா நீ ஆத்த கடந்து போகணும்னா முதலையே படகு போல கட்டுமரம் போல யூஸ் பண்ணி போனா அந்த கதை தான் வந்து இங்கே வந்து ஆன்மீகமாக விழிப்பு நிலையில் மட்டும் நடந்து கொண்டிருக்கு அதனுடைய உச்சம் தான் இப்போ எல்லாமுமே அடக்கி வைக்கப்பட்டது என்ன இது எப்பேற்பட்ட பொய்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது அதனால அப்படி நடந்திருக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்ககிட்ட இருந்த உலக விஷயங்கள்னு சொல்லப்பட்ட சர்வசாதார பெரிய விஷயங்கள் ஒன்றும் நீங்க ஒன்றும் இல்லை உணவு உடை அதுல ஒரு மோகம் இருக்கும் ஆசை இருக்கும் நம்ம அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கும் அப்புறம் குணாதிசயங்கள்ல வந்து முன்னாடி வந்து சர்வசாதாரணமா முனுக்குன்னா கோபம் வந்துடும் அப்புறம் நம்ம இமேஜுக்கு வச்சு எல்லாருக்கிட்டையும் நம்ம பல விதமான போஸ்ட் கொடுப்போம் இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கும் நம்ம ஆணிவேரான அகங்காரம் இருந்தா தானப்பா மீதி எல்லாம் அதுதானப்பா உள்ள ராத்திரி தூக்கத்துக்கு போயிட்டு வெளில வருது திருப்பி ஒரு ஒரு ஏதோ ஒரு சமயத்துல வந்து இவங்க மேல முதலைன்னு சொல்லப்படுற நம்மளுடைய பொய்யான உடல் மேல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த உடலும் செத்து போயிடுறது திருப்பி அடுத்த உடலை எடுத்துக்குது உடல்ன்றது என்ன முதலையே தான் நம்மளுடைய பௌதிக முதலை தான் ஒரு பேய் தான் அது அதுக்குத்தானே நம்மளுடைய அத்தனை சிந்திக்கும் திறன் ஏன்னா அதுதானே நான் குரூப்பாகவும் அகங்காரமாகவும் என்ற ரெண்டாவது குரூப்பாகவும் தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு நீங்க வெளியில போய் போய் நீங்க என்ன பண்ண முடியும் ஆனா ஒரு உணர்ந்தவர் வந்து எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற இந்த பொய் அகந்தையழிச்சிட்டா அங்க உலகம் தானாவே விழுந்துரும் உலகம்ன்றது என்ன நம்மளுடைய மனம் நம்மளுடைய அகந்தை நம்மளுடைய மனமாக விரிகிறது உலகமாக விரித்துக் கொள்கிறது விழிப்பு நிலை தூரம் மாதிரி விரிச்சுக்கிறது இதுக்கு காரணமா இருக்கிற அகந்தையை நம்ம நேரடியா பார்க்க சொல்றோம் அதனுடைய அழிவே அகந்தையின் அழிவே பெரிய பொருளாக பெரிய பொருளாகவே நாம் ஆகிவிடுகின்றோம் ஏன்னா நம்ம இயல்புல பெரிய பொருள் இயல்புல பேர்ப்பு இயல்புல பேரறிவு வந்து நம்ம கிட்ட வந்து உலகத்தோட நம்ம இருக்கிற ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு கனெக்ஷன் சரிங்களா உங்க பிரிண்டரை நீங்க வந்து கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுல நிறைய கிராபிக்ஸ் வச்சு போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் டெக்ஸ்ட் எல்லாம் எடுக்கலாம் வேற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அது இது எல்லாத்தையும் ஸ்கேனர் அது இது ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு போர்ட்டல் எது மனம் அது அந்த பதிவுகள் அத்தனையும் வச்சுக்கிட்டு இருக்கு அந்த கேபிள்ல அந்த இதுலேருந்து லேப்டாப்ல இருந்தோ டெஸ்க்டாப்ல இருந்தோ உங்களுடைய பென் டிரைவ்ல இருந்தோ இருக்கிற பதிஞ்சு இருக்கிற அத்தனை டாக்குமெண்ட்ஸ் போட்டோஸ் அத்தனையும் நீங்க பிரிண்டர்ல எடுக்கலாம் இல்லையா ஒரு வடிவம் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி தினம் தினம் விழிப்பு நிலையில உலகத்துக்கு ஒரு உண்மையான வடிவம் மாதிரி நம்ம கிட்டதான் கொடுக்குது பணம் வெளியில காப்பிக்கல அதுதான் பிரச்சனைங்க அதனாலதான் ஆன்மீகம் வெளியிலயே பண்ணவே ஆன்மீகம் பண்றதுக்கு வெளியில ஒண்ணுமே இல்லை சிவபாக்கியரே பாடியிருக்காருல நட்ட கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாற்றியை சுற்றி வந்து முணு முணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் சுவைக்கறி அறியுமோ சட்டுவத்தை வச்சு கிளறி கிண்டி தான் நம்ம வந்து ஒரு சுவையான கறிய சமைக்கிறோம் ஒரு இல்லாட்டி ஒரு பாயசத்தை ஒரு கரண்டியால கடைஞ்சி 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 எல்லாத்தையும் வெள்ளங்கள்லாம் எல்லாத்தையும் போட்டு அற்புதமான பாயசமா தயாரிக்கிறோம் பாயசத்திலேயே தோஞ்சி பாயசம் உருவாத்து காரணம் இருக்கா மாதிரியான ஒரு ஊடகமான கரண்டியை பாயசத்தை ருசிக்குதா இது ருசிக்குது அதே போலதான் நம்ம ஸ்தூல உடல்ல நாக்கு மேல வச்சு நல்ல ஒரு பாயசத்தை குடிக்கிறோம்னா கூட ஒரு டம்ளர்ல பாயசத்தை குடிச்சு நாக்கு வழியா செலுத்தினா கூட நாக்கா வந்து அதை அனுபவிக்கிறது இல்லை நாக்கில் உள்ள சுவையரும்புகள் மூலமாக மனம் நேரடியாக ஆன்மாவுக்கு நைவேத்தியம் செய்து கொண்டிருக்கின்றது பொறுமா அந்த ஆன்மான்றது நாக்குல இருக்கிற சுவையரும்புகள் மாதிரி தோன்றிய வஸ்து கிடையாது மனம் மாதிரி ஒரு சூக்கும பொய் உடலும் கிடையாது அகந்தை மாதிரி இந்த சாம்பார் இந்த பாயசம்தான் எனக்கு பிடிக்கும் சொல்லி அடம் பிடிச்சு அதை பண்ண வச்சு சாப்பிடுற நான் என்ற அகந்தையும் கிடையாது புரியுதுங்களா அந்த அகந்தையில பதிந்த பலவிதமான ருசிகள் கொண்ட அந்த அகந்தையின் புத்தியில் பதிந்துள்ள பலவிதமான ருசிகள் கொண்ட பல பாயசங்களில் ஒரு பாயசமான பலாப்பழ பாயசம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் வந்து எல்லா சூக்ஷ்ம சரீரங்கள் இந்த சூக்ஷ்ம சரீரங்களும் உண்மையில் அனுபவிப்பவர்கள் இல்லை இந்த உண்மையை தான் நம்ம ஆன்ம ஞானத்துல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம் நம்மளோட நம்ம கிட்ட இருக்கிற நினைப்புகளுக்கு தனி சுய அறிவு இல்லை நம்ம கிட்ட இருக்கிற உணர்ச்சிகளுக்கு தனி சு அறிவு இல்லை ஏனென்றால் இவைகள் எல்லாம் ும் தற்போதம் ஒரு ஒளி வடிவமாக எண்ண வடிவமாக மனத்தினால் பழகி 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 அந்த உணர்ச்சி வாசனைகளுக்கு தேக லோக சாஸ்திர உணர்ச்சி வாசனைகளுக்கு கர்மாக்களாக ரிஜிஸ்டர்டு பாஸ்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் கம்பைன்டு வித் ஆக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஆக்ஷன் மூவி இருக்கு உள்ள நம்ம கிட்ட எல்லாம் எப்படி இருக்குது ஆக்ஷன் மூவி இருக்குது அந்த ஆக்ஷன் மூவியே இப்போ வந்து விழிப்பு நிலையில் தனியாக புது பெயர் கொண்டு புது காலம் மாதிரியும் புதுசாக உறவு மாதிரியும் புதுசாக ஒரு வீட்டில் வசிக்கிற மாதிரியும் புதுசாக அந்த அறிவு வந்த மாதிரியும் தேக லோக சாஸ்திர என்ன காலம் தேசம் விதவிதமான கதாபாத்திரங்கள் எல்லாம் இந்த மூணாக பிரிஞ்சு கிடக்கு இதெல்லாம் கர்மாக்களாக பிரிஞ்சு கிடக்கு இது எல்லாம் பாஸ்ட் வேறு இன்க்ளூடிங் சூரியனுக்கு கூட அதனால தான் பிரபஞ்சத்துக்கு நம்ம மனத்தினால இருப்பு அந்த மனத்தினால மொத்த பிரபஞ்சமும் இருந்தா கூட நம்மளுடைய நான் நம்ம புத்தியில நாம் வந்து எந்த உணர்ச்சிகளை சிக்கிக்கிட்டு இருக்கோமோ அதை மாத்திரம் தான் டேப் பண்ணி அதுக்கு சிக்னல் எடுக்குது அதோட விவகரிக்குது அதை பெருக்கிக்குது அழிக்கிறதே கிடையாது அழிக்கிறதுனால என்ன தெரியுது ஏன் அழிக்கணும் ஃபர்ஸ்ட் அதனால தான் ஒன்னு என்ன பண்ணுவோம் நம்ம ஒன்று வேண்டான்னா கூட சேர்த்து வச்சுப்போம் ஏன்னா நம்மளுக்கு வந்து நானின் அழிவு நானே பொய் எண்ணங்களே பொய் உணர்ச்சிகளே பொய் இவைகள் மூன்றுமாக உலகமாக வெளியிலும் இருந்து கொண்டிருக்கின்றது அவைகளுக்கு நம்மிடம் வந்து மகாரன்ற குரூப் வந்து டைட்டாக பின்னி பிணைஞ்சிருக்கு ஒரு விஷயம் வந்து தானே என்ன சொல்லுவோம் ஒரு அது வந்து ஐயா அந்த இன்னொரு வண்டி உங்களுக்கு வேஸ்ட்டாக தானே இருக்கு உங்ககிட்ட நல்லா ஊழியம் பார்க்குறவர் தான் அவருக்கு கொடுக்கலாம் அவர் வந்து அந்த ரெண்டாவது மூணாவது பைக் ஒன்று இருக்கேன் அத வேணா நான் எடுத்துக்கிட்டோம் இருந்தேன் அப்பா கூட என்ன பண்ணும் என்னுடைய மகள் வந்து அப்றில் தான் செட்டில் ஆயிட்டா ஆனாலும் அவளோட பொண்ணு வந்தாலும் வருவா அவளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னும் ஸோ உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் என்றைக்குமே ஓயாது புரியுதா ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உபகுரூப்பும் கூட 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 நானை வந்து நேரடியாக ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் தான் என்னுடைய ஆடை அலங்காரம் என் எனக்கு பிடித்தமான உணவு வகைராக்கள் எனக்கு பிடித்தமான உலகத்துல இருக்கிற இடங்கள் கோடி கோடி விஷயங்கள்ல இது எல்லாம் ஆல்ரெடி வந்து சிக்கிக்கிட்டு இருக்கு நான் நம்ம மெய்யா நம்ம என்ன பண்ணுது இந்த மாதிரி வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒண்ணுமே ட்ரீட்டே போட வேண்டாம் புடி யாரு ஆக்டர் யாரு நேரடியா நான் அதை பார்க்க சொல்றோம் நான் வந்து வெளிப்படும் விதம் உணர்ச்சிகள் மூலமாகவும் எண்ணங்கள் மூலமாகும் அந்த இடத்திலேயே அவர் பாரு ஒண்ணுமே ஆகாது அப்படியே பாரு அது விழுந்துருவாரு பார்க்க பார்க்க விழுந்துருவோம் பார்க்கறதே விசாரங்க போலீஸ்கார மாதிரி போவோம் வெறுமை பாக்குறீங்க பார்க்கறீங்க காணும் உணர்ச்சிகளை காணும் எண்ண ஓட்டங்களை காணும் அமைதி மாற்றாக என்ன ஆனந்தம் அமைதி ஏன்னா வந்து சொரூபம்ன்றது எப்படி இயல்பா வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு வயசுக்கு இருக்கிற குழந்தைகள் தான் பேசக்கூட இன்னும் வரல தனி அறிவோ தனி உடல் இருக்கிறதா கூட அதுக்கு எனக்கு தெரியாது அப்படியே சாப்பிட்டுட்டு கழிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு ஞானின்றவரும் இப்படித்தான் இருப்பார் ஞான பாதையும் இப்படித்தான் அழித்து செல்லும் ஏன்னா இது வந்து பொய்யான பிரபஞ்சம் இந்த பொய்யான பிரபஞ்சமே சும்மா அப்படியே கண்ணாடியில் ரெஃப்ளக்ஷன் மாதிரி நானுக்கு தான் தோன்றிக்கிட்டு இருக்கு நான் மூலமா மனம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் உலகம் இருக்கு நானே அடக்கிறவங்களுக்கு அவங்க மனத்துல பிரதிபலிக்கும் தன்மைகள்லாம் போயிடும் எதை பிரதிபலிக்கும் தன்மைகள் நானு தான் உலகமா உணர்ச்சிகளை பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு மனம்ன்ற கண்ணாடியில ஸோ கண்ணாடிகள்ல எந்த ரிஃப்ளக்ஷனும் தெரியாது அப்போ ஸ்வச்சமாக இருக்கும் கண்ணாடி அதே போலதான் உங்களுடைய நிலையும் வந்து சாதாரணமாக சகஜமாக சொரூபம் மாதிரியும் இருக்கும் மௌனமா இருக்கும் ஒரு வயசு குழந்தை போதையும் இருக்கும் அவ்வளவுதான் நீங்களா வந்து ஐயோ நான் இன்னும் அடையலையே நான் எதையோ அடையணும்னு அடைய அடைஞ்சதனோட லட்சணம் தான் இப்ப உங்ககிட்ட வந்துட்டு இருக்கு ஆனந்த் தெரிஞ்சுக்கோங்க நீங்க பாதையில நல்லா இருக்கீங்கன்றது அவைகளாகவே விழுவதிலிருந்து தெரிகின்றது கண்ணாடிக்கு முன்னாடி நிறைய காட்சிகள் தானே அது பிரதிபலிக்கும் மனம் ஒரு ஜட கண்ணாடி தானே நம்ம நானுடைய நானே பார்க்கறோம் அவர் தான் அந்த ரிஃப்ளக்ஷனுக்கு உண்டான காரணம் மனத்துல மனம் மூலமாக தான் உலகத்தை படைக்கிறாரு மனம் மூலமாக தான் உலகத்தை படைக்கிறாரு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படியே வந்து அந்த உடல்ல அந்த மனமா அது இருக்க முடில அவ்வளவுதான் அந்த உடல் கைண்டி போயிடுறது சாதாரணமா மனம் வந்து ஒரு தெளிந்த நீர் போன்றதுங்க புரியுதுங்களா காற்று 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 அலைச்சல் இல்லாத ஒரு ஏரியினுடைய மேல் மட்டம்னு வச்சுக்கோங்க தழும்புதலே இல்லை அலைகளே இல்லை அப்ப நீங்க எதிர் சைடு கரையில் உட்காந்துருந்தீங்கன்னா ஆப்போசிட் சைடுக்கு கரையில் இருக்கிற அத்தனை மரங்களும் அவைகள் ஆடித்தன்னா தண்ணி ஆடுற மாதிரி இருக்கும் மேல வந்து சந்திரன் இருந்தது வச்சுக்கோங்க இல்லாட்டி சூரியன் இருந்து வச்சுக்கோ சூரியனையும் ஆட்டங்குது இது தண்ணியினுடைய அந்த பரப்பு என்ன தண்ணி ஆடுது தண்ணி கொஞ்சம் ஆடினா கூட மரங்கள் ஆட்டங்காணும் எல்லா மரங்களும் அப்படியே ஆடினு இருக்காம இருக்கும் ஆனா நேர மரங்களை பார்த்தீங்கன்னா மரங்கள் ஆடி இருக்காது அத போல உலகம் வந்து மனத்துக்குள்ள நான் உணர்ச்சி வந்து அதை ஆட்ட வைக்கணும் நான்ன்ற காத்து தான் ஆட்ட வைக்கணும் மனத்தை வந்து பிரதிபலிக்க வைக்கணும் இல்லாட்டி மனம் ஓஞ்சுதான் கிடக்கும் அந்த மாதிரி இங்க இப்ப லேயர் லேயரா வந்து உங்ககிட்ட இருக்கிற மனம் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாம் வந்து நானே நீங்க ஓயாம பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால அதனாலதான் இது நேரடியான பாதை இது இந்த நேரடியான பாதையில நேர நீங்க நானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க நானே பார்த்துட்டு போது மனத்துல அங்க வந்து அது தழும்ப வேண்டிய ஆட வேண்டிய அசைய வேண்டிய அவசியம் இல்லை பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் காட்சிகள் தான் அங்க பிரதிபலிச்சு உலகமா மாறப்போகுது ஆனா நானே பிரதிபலிக்க விடாமல் அதையே நேரடியான மார்க்கத்தில் நீங்க ஆழ்ந்து அதையே பார்த்துக் கொண்டிருப்பதனால் மனத்தில் எந்த சஞ்சலங்களும் இல்லை மூன்று வாசலைகளினுடைய இதுவும் வந்து மட்டுப்படுகின்றது இது வந்து ரொம்ப அற்புதமா நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனந்த் எல்லாருக்குமே இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சசங்கங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே இயல்பான ஒரு மௌனம் உற்பத்தி செய்யப்பட்ட மௌனம் இல்லை நான் வந்து பொய்றத விச்ச சசங்கங்கள் சுட்டி காமித்து கொண்டே இருக்கின்றது ஒரு சைடு சசங்கத்தை துணை கொள்ளணும் இன்னொரு சைடு உங்க பங்குக்கு நீங்க வந்து உங்க எண்ண ஓட்டங்களை அதே நான் தான் வந்து எண்ண ஓட்டங்களா மாறிக்கிட்டு இருக்கு அதுதான் உணர்ச்சிகளா இருக்கு அதுதான் வந்து இப்படி மாறிக்கொண்டிருப்பதே அவை வந்து சஞ்சலிக்க வைப்பவைகள் முறை செய்பவைகள் மனத்தை பிரதிபலிக்க செய்பவைகள் ஸோ அந்த பிரதிபலிப்புகள் எல்லாமே ஓய ஆரம்பிக்கின்றது புரியுதுங்களா ஒரு நீர்நிலையை வந்து தெளிவடைகிறதுக்கு என்ன பண்ணணும் தொடவே கூடாது தானாகவே மேல் பரப்பில் இருக்கல அத்தனை தூசு தும்புகள் கல் எல்லாமே கீழே போய் செட்டில் ஆகி தண்ணீர் தெளிவாகிவிடும் இங்க தண்ணீர் தெளிவாதல் தான் முக்கியமே தவிர கீழே போய் அது செட்டில் ஆகுத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்க போதில்லை அதே போல இங்க இதற்கு காரணமான நானை வந்து நம்ம நிறுத்தினோன்னா புத்தியும் மனமும் நிர்மலமாவே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் நிர்மலமான புத்தியிலேயே பேரறிவனுடைய பிரகாசம் நேரடியாக விளங்கி கொண்டிருக்கும் பேரறிப்பினுடைய பிரகாசம் விளங்கி கொண்டிருக்கும் அதுக்கு துல்லியமா தெரியும் உங்களுக்கு நீங்க இப்ப வலுக்கட்டாயமா வந்து உங்க கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு ட்ரைனிங்க்கு போல உங்களுடைய உணவு உடைவிகள் மேல கொண்டு கொண்டுள்ள ஆசைகளை வந்து ஒடுக்கறதுக்கு வேற ஏதாவது ஒன்றும் பண்ணலை நீங்க அதே மனத்தை உபயோகிச்சு என்ன எல்லாமுமே மனம் ஆசை கொண்டதும் மனம் ஆசையை எதிர்த்து போட போராடுவதும் மனம்னா ஒரே மனம் வந்து எப்படி தன்னை தானே அழிச்சுக்கும் ஆசைகளில் இருந்து சோ நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது இங்க தடுத்தாட்கொள்ளுதல் போன்று மெய்ஞான பாதை நேரடியாக உங்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கின்றது சோ அது மூலமா எல்லாத்துக்கும் சகல பிரபஞ்சத்துக்குமே இருக்கும் ஒரே காரணமான தற்போதம் மனிதனிடம் இருக்கும் தற்போதம் என்ற அகந்தைய நேரடியா பார்க்க வைக்கிறதுனால இது பூமிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூமிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இத வந்து ஒரு காலத்தில் விளக்க முடியாததுனால தான் கடவுள்ன்றதை கூட பெயர் சொல் மாதிரி யூஸ் பண்ணி தெய்வங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணி அதுக்கு பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி கொஞ்சம் கொஞ்சமா உபதேசம் ஆரம்பிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு வந்து மூலவர் உற்சவர் எல்லாம் பிரிச்சு அந்த தெய்வங்களுக்கு உற்சவங்கள் எல்லாம் எடுத்து அதுல ஒண்ணு பிரம்ம உற்சவம் எல்லாம் எடுத்து வீதி உலா பண்ணி அவங்கவுங்க வீட்டு வாசல்லயே வந்து நிக்க வச்சு ஆரத்தி நெவேத்தியம் அது இதெல்லாம் பண்ண வச்சு இப்படி எல்லாம் பண்ணது என்ன சுவாமியே வீட்டுக்கு கிளம்பி வரா மாதிரி எல்லாம் உற்சவரை கிளம்பி வர வைப்பாங்க என்ன உற்சவன்றது ஆக்சுவலா ஈகோ நம்மளோட பெரிய மெகா வருஷம் தான் ஒரு கோவிலினுடைய வருஷம் நம்மளுடைய ஆழ்ந்த வருடம் தான் கோவில இருக்கிற மூலவர் சந்நிதி கர்ப்ப கிரகம் அவர் இன்னைக்குமே வரமாட்டார் தோன்றவே மாட்டார் உதிக்கவே மாட்டார் நம்ம உற்சவன்றது இந்த பொய் நான் விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் வர பொய் நான்கள் இதை ரெப்ளிகா பண்ணி எப்படியாவது இவனுக்கு உணர்த்தணும்னு சொல்லிதான் கஷ்டப்பட்டு பண்ணப்பட்டதுதான் அத்தனை திருக்கோயில்களும் தமிழ்நாட்டுல இப்ப நேரடியாக ஆன்ம ஞானத்துக்கே ஒரு காலம் வந்துடுது போல் இருக்கு இல்லாட்டி அதே கோயில் வாசகெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கேன் எந்த கடவுள் நம்மை காப்பாற்றுவார்னு நம்ம காலங்காலமா போயிடுறோம்னா அதே கடவுளை கூட வந்து அடைச்சு வச்சுட்டாங்க அங்க கூடினா அங்க இதனால இதுவாகிடும் எல்லாருக்கும் இந்த நோய் அச்சுறுத்தல் வந்துடும் அளவுக்கு லைஃப் ஸ்டைலே மாறிக்கிட்டு போறதா இல்லையா அப்படின்னா அகந்தை உச்ச கட்டத்துக்கு போயிடுது சரிங்களா ஆனா ஆன்ம ஞானம் என்ன பண்றது மெய்ஞான வழிபாதைன்னு சொல்லப்படுற இந்த தன்னை நோக்கி உள் திரும்பி உள்கடத்தலை பண்றவங்கெல்லாம் என்ன ஆறாங்க தாங்களாகவே அதாவது தெரிய அவர்கள் அறியாமலேயே அத்தனை அவர்களுடைய பற்றுதல்களும் தாமாகவே கழண்டு விழுந்து விழுந்து விடுகின்றன கழன்றி விடுகின்றன அவைகளாகவே விழுந்து விடுகின்றன இது எப்பேற்பட்ட ஒரு இது வந்து ஒரே பொருள் அதுல தனியாக கிடையாது அந்த கடவுளர்கள்லாம் கூட அதுக்குள்ளதான் ஐக்கியம் ஆயிடுறாங்க ஏன்னா அது மனிதனால மற்ற மனிதர்களுக்கு உணர்த்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மதங்கள் மூலமாக விதவிதமான முறைகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டது எல்லா மதங்களும் எந்த மகான்களை முன்னிட்டு அந்தந்த மதங்கள் எல்லாம் வந்ததோ அந்த மகான்கள் எல்லாம் உணர்ந்தது அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு ஆனாலும் அவர் கீழே வந்தவர்கள் வந்து இதை எப்படியாவது நிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதேதோ வழிமுறைகள்ல விழிப்பு நிலையில கொண்டு வந்தாங்க ஆனா உண்மையில அவைகளும் இல்லை என்பதை ஆழ்ந்த உறக்கம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது எந்த விதமான திட்ட அமைப்பு வழிமுறைகள் அற்றது ஆன்ம தான் அந்த தெய்வங்கள்லாம் கூட எல்லாமுமே எதுவுமே இல்லை அதுவும் தமிழ்ல வந்து அற்புதமாவே நேரடியாக அதே வார்த்தையை போட்டாங்க தனியா காடு தேவரு அது இதெல்லாம் போடாம நேர உள்கடை கடை உள் உள்ள கடை உள்ள கடந்த அந்த தெய்வங்கள்லாம் கூட வந்து பெயர் சொல்லா இல்லாமல் உள்கடந்து அந்த நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத போட்டிருக்காங்க அதனால தான் அங்க என்ன நம்ம அதுதான் நிர்வாணம் நிர்வாணம் அடைதல்னா என்ன அர்த்தம் எண்ணங்களை கம்ப்ளீட்டா கழட்டி விடுவதல் மனத்தை கழட்டி விடுதல் உலகத்தோ உலகமா தான் இருந்தது மனம் அது பொய் மனம் சோ அதுவும் போயிடுறது அப்புறம் உணர்ச்சி மயமா இருந்தது ஏது பழைய பதிவுகள் இந்த உலகத்தை பத்தி பதிவுகள் பழைய அனுபவங்கள் பல ஜென்மங்கள் தேக லோக சாஸ்திர வாசனைகளாக இருக்கிற கர்மாக்கள் அதெல்லாம் கூட பதிவுகளா புத்தியில இருந்தது அவையும் கழித்து விடப்படுகிறது புத்தியும் அங்கு சுத்தமாக்கப்படுகின்றது அங்க என்ன என்ன தெய்வம் இருக்க முடியும் எந்த பெயர் சொல்லா இருக்கிற கடவுள் இருக்க முடியும் அதை அடையிற வழிமுறைகள் தான் எங்க இருக்க முடியும் ஆனால் ஆரம்பத்திற்கு அவைகள் எல்லாம் வேண்டி இருந்தது இப்ப நம்ம அந்த உச்ச கட்டத்துக்கு வந்துட்டோம் போல் இருக்கு தெய்வங்களே தம்மையே தாங்களே தாளிட்டு பூட்டி கொண்டு விட்டன வேண்டாம் நீங்க வர வேண்டாம் நீங்க உங்க வீட்டிலேயே இருந்து ஆன்ம ஞானம் கத்துக்கோங்கன்னு உட்கார வச்ச மாதிரி இருக்கு அப்படித்தானே போயிட்டு இருக்குப்போ சோ அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனந்த் நன்னன் சொன்னேனே என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்பேற்பட்ட கோபக்காரர்கள் அப்படிலாம் இருந்தாங்க ஒரு காலத்துல ஒரு காலத்துல அவங்களே அவர்களை பார்த்து நகைக்கும்படியாக அனைத்து சுபாவங்களுமே அவை அவர்களில் இருந்து கழண்டு விழுந்து விட்டது இதெல்லாம் ரொம்ப சகஜமான அற்புதமான மேன்மையான நிகழ்வு கண்டினியூட்டியே கொடுக்காதீங்க உங்க முகமே உங்களுக்கு மறந்து போடணும் பொறுமா உண்மையில் நம்ம முகத்தை நம்ம தான் ஓயாம போய் கண்ணாடியில பார்த்து 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 நானுன்னு ஒருத்தன் இருக்கேன் நானு நுர்த்தன் இருக்கேன் பெயரையும் இதையும் சொல்லிக்கிட்டு அதை வேற விதவிதமா பார்ப்போம் கண்ணாடிக்குள்ள என்ன தெரிய போகுது இந்த முகத்துல இந்த வேணும் தெரிய போதில் கண்ணாடி வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் அவ்வளவுதான் இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் யுவர் பிசிக்கல் அவ்வளோதான் அங்க கரெக்ஷன் கூட பண்ண முடியாது அதை அப்போ உபயோகித்து நேரடியா அவர் சீப்பெடுத்து தலைய வாரிக்கணும் தவிர அத போது நேரடியாக நீங்க உங்களுக்குள்ளதான் எல்லாத்தையும் பண்ணணுமே தவிர ஆன்மீகம் கூட கண்ணாடியில் போய் பண்ற மாதிரி பண்றது தான் இந்த விழிப்பு நிலையில பண்றது அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டமே வேற இருக்கு அதெல்லாம் எல்லாமே இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்லி ஹேஸ் கம் டு ஸ்டாண்ட் ஸ்டில் அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் எல்லாவற்றின் மீதும் ஒரு உதாசீனம் உண்டாகிறது ஆமா உண்டாகல பொய்யே நீங்க உண்மையில கண்ணாடியில் இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தையும் கண்ணாடியில் தான் போய் உங்களை நான் இருக்கேனா இல்லையான்றத கண்ணாடியில் போய் பாத்துக்கிற மாதிரி அர்த்தம் உலகத்தில் போய் பார்த்துக்கிறீங்களா உலகத்தில் உங்க உணர்ச்சிகளை ரெஃப்ளெக்ட் பண்றவங்களா உங்க உறவுகள் இருக்காங்க உங்க குடும்பம் இருக்கிறது மற்ற சமுதாயம் இருக்கு எழுநூத்தி ஐம்பது கோடி மக்களும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் மற்ற ஜட பொருட்களும் அறிவு உயிரினங்களும் எல்லாமுமே வந்து முன்னிலைப்பட்டு நிற்கின்றன இவைகள் கிட்ட தான் நீங்க வந்து உங்க நான வந்து உங்களுடைய நான் இமேஜத்தை ஓயாம கண்ணாடியில பார்த்து பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த இமேஜுக்கு ஏத்த மாதிரி நீங்க உள்ள என்னவோ பண்ணிப்பீங்க நம்ம எல்லாருமே அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உண்மை அவங்களே இல்லைன்னா அவங்க கிட்ட அது வந்து உண்மை உங்களுக்கு தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நீங்க உங்களோட இருப்பை ஓயாம போயிட்டு உங்க வீட்டுல இருக்கிற ஒரு நிலை கண்ணாடியில போய் பார்த்துக்கிட்டு அது மூலமா தான் பௌச் பண்ணிப்பீங்களா இல்லையே சகஜமா நீங்க வாட்டுக்கு இருக்கீங்கல்ல எங்கேயாவது வெளில போகணுன்னா தான் பொதுவா அப்போ போகும்போது போட்டுட்டு போனோம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகணும் கண்ணாடியில் போட்டுட்டு தலையை வாரிட்டு போனோம் நான் கூட கலர் கலராக சட்டை போட்டுட்டு எடுக்கிறேன் ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு வித்தியாசமாகவும் தெரியும் ஸோ இதுல இந்த ச இந்த சசங்கம் பார்த்துருக்கோம் இந்த சசங்கம் பார்க்கல அப்படியே நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்றாங்க இல்லாவிட்டால் நீங்கள் வந்து என்ன இருக்கு சொல்லுங்க நாம்ன்றது இந்த உடலே இல்லையே இந்த முகத்தினுடைய இதுவே கிடையாது ஸோ எல்லாத்த விட்டுமே உண்மை அடியோட ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்திலையும் ஆழ்ந்தபுரத்துல ஆன்ம பொருளாவே இருக்கிற கடவுளர்களுக்கு இங்க வந்து மனுஷன்ற வகையறால எதுலயாவது ஒட்டிட்டு தான் ஆகணுமா தேவையில்லைப்பா தைரியமா இருங்க ஏன்னா அந்த பொருள்தான் நம்மளுடைய தேகமாகவும் இருக்கிறது இந்த தேகம் சம்பந்தப்பட்ட உணவு உடைகள் ஆடம்பரங்கள் உணர்ச்சிகள் சகலமாகவும் இருப்பது அதுவே தான் கிட்ட போட்டுட்டோம்னா அது பாத்துக்கிற மாதிரி இங்க யாராலையும் பார்த்துக்க முடியாது அதுதான் அடிக்கடி பகவான் சொல்லுவார் ட்ரெயின் போயிட்டு இருக்கு நீ ட்ரெயின்ல ஏறிட்ட எதுக்கு உன்னுடைய மூட்டை ஒரு பையன் பையன் பையில மூட்டை கட்டி ஏதோ பொருட்களை வச்சிருக்க அதை தூக்கி இன்னும் தலையில வச்சுக்கிட்டு ஏன் நீ உட்கா உட்கார்ந்துக்கிட்ட உன் தலைமையில ஏன் வச்சுக்கிட்டு இருக்க அதையும் இறக்கி வை உன்னை சுமந்துட்டு இருக்கிற ட்ரெயின் அதையும் சுமக்குன்ற மாதிரி இந்த அஞ்சு கோஷ பொய்க்கூத்துகள் அத்தனையுமே வந்து மாயையோட இருக்கட்டும் அறியாமையோடதா இருக்கட்டும் அகங்காரத்தோடதா கூட இருக்கட்டும் எல்லாமுமே அடியோட அங்கே ஆழ்ந்த ஒரு கண்டு போயிடுது அப்படியே இருக்கிற ஸ்திதியை தான் நம்ம இங்க வந்து நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அதனால வந்து எதுக்கும் கண்டினியூட்டி கொடுக்காதிங்க கண்டினியூட்டி கொடுத்து விழிப்பு நிலையில வாழற பொய்யனால தான் லைஃப் ஆப்டர் லைஃப் கண்டினியூட்டி கிடைக்குது சோ அந்த வண்டியை உண்மையில் நடத்துவது இயக்கிக் கொண்டிருப்பது ஓட்டுவித்து கொண்டிருப்பது இது பரம்பொருள்ன்ற ஆழ்ந்த வரக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய பேரறிவு பேருணர்வு பேரறிப்பு நிலை அது தோற்றத்துக்கு வராது ஆனா அதுவே தான் வந்து இப்போ கூட நம்ம உணர்ச்சிகளா இருக்கு நம்ம உணர்ச்சிகளை வந்து என்னுடைய உணர்ச்சின்னு நான் வந்து அந்த என்னுடைய பார்த்துட்டேன்னா நான்கிட்ட கொண்டு போய்விடும் அட நீ யாருப்பா உன்கிழ உன்னுடைய உன்னில் உன்னால் உன்னோடு உன்னோட இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு நீ மாட்டுக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருக்க பஸ்டவா நான் எதுக்கும் நான் இங்க வந்து அடிமையாக தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிடுறது இல்லை புரியுதுங்களா இங்க இருந்துட்டே இருக்கணும் ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க பல விதங்கள்ல உறவுகளா இருக்கீங்க பல கதாபாத்திரங்களா இருக்கீங்க உலகத்துல ஒரு பிரஜையா இருக்கீங்க அந்த உடம்பு உயிரை கூட உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனேன் திருவூலர் பாடினா மாதிரி உடம்பி உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உண்மையான ஒரு பொருளை நான் பார்த்துட்டேன் என்ன பொருளை ஆன்ம பொருளை முன்னமிழுக்கு என்று இருந்தேன் புரியுதுங்களா உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு அந்த உயிரை கூட அப்படியே மெயின்டைன் பண்றாரு அவர் என்ன அவருக்கு அவருடைய தமிழும் அவருடைய இதுவும் சிவபெருமானுக்கே வேண்டி இருந்ததுனால அவர் என்ன பண்றார் ஒரு சித்து வேலையும் கத்து கொடுத்து போ போ உன்னுடைய உடம்பு முடிய போறது உங்கிட்ட இருந்து இன்னும் ஒரு மூவாயிரம் செயல் எனக்கு வரணும் அதனால அங்கே ஒரு ஆட்டையை இறக்கப்போ இறக்க போறான் அப்படின்னு அந்த சித்தையும் காமிக்கிறாரு சித்துக்கு ஓடினவங்க கிடையாது ஆனா நம்மளுக்கு வந்து எல்லா சித்துக்களும் கை கட்டிட்டு வந்து ஐயா என்ன என்ன சித்து வேணும்னு சொல்லுங்கயா நான் ஒரு உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன்னு வரும் அது அனிமாவா இருக்கட்டும் மகிமாவா இருக்கட்டும் ஈசத்துவமா இருக்கும் பரகாய பிரவேசமா இருக்கட்டும் எல்லாத்தையும் பண்ணுங்க எல்லாம் அதுவா பண்ணணும் நம்ம வந்து அதுக்கு கூட நம்ம வந்து மெனக்கிடக்கூடாது ஏன்னா சித்துக்கள் எல்லாம் வந்து ஏவலாட்கள் கொத்தடிமைகள் யாருக்கு கடவுள்ன்ற ஒரு பெரிய இதுலேருந்து எழும்பற மாயைக்கு மனத்துக்கு மனத்துக்கு கீழே அவைகள் பொய்பொருட்கள் அதனால வந்து அதுக்கு வந்து நம்ம இதுவாக கூடாது ம் ஸோ என்ன பண்ணுங்க எல்லாமே இருக்கும் சகஜமா இருக்கும் உதாசீன பாவம்ன்றது வந்து அற்புதமான பாவம் புரியுதுங்களா பாராட்டாத பாவம் உதாசீனம்னா ரெண்டுத்திலையும் உபாதிசனும் அதாவது விருப்பிலையும் உதாசீனம் அதாவது விரும்புதல்லையும் ஆசைப்படுதல்லையும் உதாசினம் வெறுத்தல்லையும் உதாசினம் சரிங்களா எல்லாத்திலையுமே உதாசீனம் இதெல்லாம் சகஜமானது தானா ஆமாம் பரம சகஜம் அற்புதமான வழியில் சென்று இருக்கின்றது இல்லை உலக விவகாரங்களிலிருந்து எஸ்கேப் ரூட் தப்புவதற்காக நான் செய்யும் மற்றொரு மற்றும் ஒரு மயக்கமா உணர்த்துங்கள் ஐயா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் நான் மூலமா பதிஞ்ச பதிய பழைய வாசனைகள்னால நான் வந்து ஒரு காதல் உணர்ச்சி வந்து தானே அவனால தவிர்க்க முடியாது சபல உணர்ச்சி வந்து ஒருவனால் தவிர்க்க முடியாது ஒருவனால் தவிர்க்க முடியாது இப்ப வந்து எழுநூத்தி ஒன்பது கோடி மக்கள்ல எத்தனை எல்லாருமே வந்து தண்டனைக்கு ஆட்பட்டவர்கள் போல அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனா அவங்க கிட்ட உணர்ச்சிகள் அப்படி பொங்கிக் கொண்டிருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து அதை வந்து அடக்க நோய் உயிர் பயமே அச்சுறுத்தலா வந்ததுனால அடங்கி கிடக்காங்க இங்க என்ன அப்சல்யூட் ஃப்ரீடம் இருப்பது ஒரு பொருள் நான் எதுக்கு வந்து என்னுடைய உணர்ச்சிக்கு நான் ஆட்படணும் நல்ல உணர்ச்சிக்கு கூட பொறுமா அதுல நீங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கீங்க உதாசி நம்ம பாவம் சாமி கும்பிடுவது கூட ஆமா முன்னாடி மெக்கானிக்கலா பண்ணிட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஏற்றப்பட்டது யார் மேல் ஏற்றப்பட்டதோ அவனையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே திடீர்னு அவருக்கு பக்தி கூட தெரிஞ்சிரும் என்னப்பா ஏதோ முன்னாடி எல்லாம் காரணக்காரியமைச்சு கடவுள்னு ஒருத்தர வெளியில வச்சு அவருக்கு மாமூல் கொடுக்கற போலீஸ்காரருக்கு மாமூல் கொடுக்கற மாதிரி ஏதோ ஒரு விவகாரங்களுக்கு மாமூல் கொடுக்கற மாதிரி வச்சிருந்தேன் அப்படி தானே வச்சிருந்தேன் அதுக்கு தானே பயந்துருந்தேன் நீயா உண்டாக்கி கொண்டது தானே அப்படின்னு அதனுடைய பொய் பக்தி பண்ணுபவன் கூட விழுந்து விட்டான் அது கூட போயிடுச்சு நம்ம அம்மா அவங்க கேட்டிருந்தாங்களே எனக்கு மெக்கானிக்கலா எனக்கு மந்திர ஒரு சுவாமியினுடைய நாமம் நாம ஜபம் வந்துடுறது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய நாமத்தை நான் உடனே ஆட்டோமேட்டிக்கா சொல்ல ஆட்டோமேட்டிக்கே வேண்டாம் நம்மளுக்கு ஏன்னா நீங்களே பெரிய பொருள் பெரிய பொருள் நீங்க உணர்னீங்களோ உரல் இல்லையோ அது பொருள் நீங்கன்றது இது நிலை இந்த புஷ்பகாந்தம்மாவும் கிடையாது ஆனந்தும் கிடையாது மைத்திரியாவும் கிடையாது அப்படி இருக்கும்போது வழக்கமா ஒரு கோவிலுக்கு ஒரு சைடு போனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு சொல்யூட் போடுற மாதிரி எதுக்கு இவரோட வம்பு அப்படின்னு ஒரு சல்யூட் போடுற மாதிரி இருந்ததெல்லாம் போயிடும் அதுக்கு நம்ம வந்து தெய்வங்களை எதையுமே இல்லை ஏன்னா வந்து இவைகள் எல்லாம் வந்து நம்முடைய உணர்ச்சிகள் நாமே உற்பத்தி செய்கிறோம் நாமே உதாசீனப்படுத்துகிறோம் நாமே இது பண்றோம் இது உதாசீன பாவம்ன்றது என்ன பாவம் அற்புதமான பாவம் இரட்டைகளை கொண்டாட கொண்டாடு கொண்டாடுவதை விட்டு விடுகின்றோம் இரட்டைகள்னா என்ன ஒண்ணு நட்பு இல்லாட்டி பகை ஒண்ணு விருப்பு இல்லாட்டி வெறுப்பு ஒண்ணு சுகம் துக்கம் சுகத்தையும் பாராட்டலன்னு அர்த்தம் இன்பத்தையும் பாராட்டலன்னு அர்த்தம் மேன்மையும் பாராட்டலன்னு அர்த்தம் அதுக்கும் உதாசீன பாவம் அப்படி கடந்து சென்றவர் தான் மாணிக்க வாசகர் இறைவன் கடைசியா டெஸ்ட் பண்றாராம் மாணிக்க கற்களை குப்பையோட குப்பையோ அப்படியே போட்டு வைக்கிறாராம் அதையும் காத்தால பெருக்கின்னு இருக்காராம் மாணிக்க வாசகர் அப்படியே ஒட்டு மதவா மாணிக்கம் வயிறம் வயிறுடையும் அத்தனையும் பெருக்கி கொண்டு போய் கொட்டினாராம் ஏன்னா கண்ணுல பேதம் போயிடுச்சு கண்ணுல பேதம் போயிடுச்சு ஏன்னா உங்க உணர்வு தான் பிரபஞ்சம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உங்க என்ன உங்க ஆளுக்கும் உணர்வு உங்களுடைய விழிப்பு நிலை ஆனந்த் கிடையாது அந்த ஆனந்த் ஆனந்த் இல்லாதவரனால இல்லாதவராகவே உதாசீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கேன் உங்களுக்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்க இதை நீங்க வெளியில வந்து எங்கிட்டதான் நீங்க கேட்க முடியும் நான் தான் இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும் இந்த விளக்கம் இன்னும் உங்களை மேலும் மேலும் மெருகூற்றும் ஆனா உங்களுடைய யதார்த்தமான குடும்ப கதாபாத்திரங்களுக்கு ஒரு ம ஒரு நீங்க கணவனா இருக்கலாம் ஒரு மகளுக்கு தகப்பனா இருக்கலாம் ஒரு மகனுக்கு தகப்பனா இருக்கலாம் பெற்றவர்களை தான் ஏதோ கதாபாத்திரங்களாக விவகரித்துக் கொண்டிருக்கும் அதுல எல்லாம் நீங்க வந்து எந்த மாற்றமும் பண்ண வேண்டாம் சரிங்களா அப்புறம் வந்து இந்த உலகம் வந்து துறவுன்னா வேற ட்ரெஸ் கோடு புரியுதுங்களா உடனே தாடி வளர்த்துக்கிறது உடனே முடி கட் பண்ணாம இருக்கிறது இப்ப நினைச்சோம் நினைக்காமையோ இப்ப எல்லாருமே சன்னியாசிகள் மாதிரிதான் இருப்ப இருப்ப போறாங்க ஏன்னா யாருமே முடி முடிக்கட்டுறது கூட போறதுக்கு பயம் ஏன்னா உயிரை மிஞ்சிதான் முடி அப்படியே அப்படியே ஒரு காமெடியும் வந்தது சோ பாத்தீங்கன்னா இங்க எல்லாமுமே வந்து சாமி கும்பிடுவது கூட வந்து ஏற்றிக்கொண்டது உண்மையில் வந்து நாமே அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடி ஒதுங்க போறது இல்ல அதற்கு கூட அது அதுவும் இருந்துட்டு போறது அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணுமோ குடும்பத்தில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்களா அவங்களோட போய் உட்காரணும் அவங்க ஏதானம் பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு வரணும் அவ்வளோதான் ஏன்னா அவங்களுக்கு என்ன அவங்களுக்குள்ள இருக்கிற சாமியை நீங்க மதிக்கணும் இல்ல ஏன்னா உயிருள்ள அவங்களும் அதே ஆன்ம பொருள் தானே அவங்க அறியாமல் இருக்கலாம் ஆனா அவங்களும் பொருள் தானே ஸோ நீங்க அறிஞ்சதுனால மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது ஆனா மீதி எல்லாம் ஒட்டு மொத்தமாக உங்ககிட்ட நானே இல்லாமல் போயிட்டு இருக்கோம் போக 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 பாரம் அத்தனையும் விழுகின்றது தனித்த ஜீவனிலிருந்து தனித்த சுட்டறிவுகளில் இருந்து தனித்த சுட்டு உணர்ச்சி பதிவுகளிலிருந்து விடுபடுவதே ஜீவன் முக்தி இவ்வளவுதான் அதனுடைய லட்சணம் அந்த உருவே அழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போய் நீங்க குடம் பூரா நிரம்பி குடம் குளத்துக்குள் முழுகி தண்ணீர் மயமாக மாறுவதை போல ஒரு தனி துளியாக இருந்த நீராக இருந்த நீங்கள் பெரும் சமுத்திரத்தில் இரண்டரை கலக்கரைங்க அது இது ஆழ்ந்த உறக்கம் போல் இருக்கிற பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு மயம் ஸோ இது வந்து உலக விவகாரங்கள் தப்புவதுன்றது வந்து ஈகோவாக இருக்கிற மனம் வந்து ஒத்தனை கண்டா ஒளியும் இன்னொத்தனை கண்டா வெகுளும் கோபப்படும் அதிகாரத்தை காமிக்கும் ஏன்னா அது அப்படியே அந்த புரோட்டோ டைப்பா மாறிடுச்சு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸே இருக்காது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் லைஃப் காத்தாலே இந்த நைட்டு வரைக்கும் தனி உணர்ச்சி எதுவுமே டாமினேட் பண்ணாம வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது பேர் தான் என் லைட் லைட்டாக இருக்கிறது தான் என் லைட் அன்மெண்ட் சரிங்களா ஸோ அற்புதம் நல்ல வழியாக போயிட்டுருக்குங்க இதெல்லாம் மயக்கமே கிடையாது நானோட மயக்கம் நானோட மயக்காலெல்லாம் தெளிஞ்சு போயிட்டே இருக்குது அதனால அற்புதமாக இருக்கு அப்புறம் ஐயா நான்கைந்து கேள்விகளை டைப் செய்து வைத்திருந்தேன் நான் அதுவும் பொல பொல என் உதிர்ந்து விட்டது அவ்வளோதான் எல்லாம் கேள்விகள் கேட்பவனோட சேர்ந்து விழுந்துரும் உள்ள கேட்பவனே இருக்க மாட்டான் கேட்டவனும் இருக்க மாட்டான் தனித்து அந்த உடல்மயெலாம் வாழ்வாங்கு இருக்க மாட்டான் ஆனால் பரம்பொருள் இருக்குன்ற அளவுக்கு கிடுகிடு கிடுகின் அதுவும் வந்துடும் அதுதான் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் நின்று சரிங்களா உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் நின்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு நான் ரொம்ப அற்புதமாக முடியும் இந்த லீடு நாற்பத்தி ஆற உபயோகித்து இந்த விளக்கங்களை உபயோகித்து நீங்கள் எல்லாருக்குமே உங்கள் எல்லாேருக்கும் கூட நல்லா புரிஞ்சுருக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் புரிந்து கொண்டிருக்கும் உலகத்தில் அற்புதமான வாய்ப்பு உலகமே வந்து ஒரு கம்பல்ஷன்ஸ்னால் அவங்கவுங்க உணர்ச்சிகளை உடல் உணர்ச்சிகளை மன உணர்ச்சிகளை எல்லாத்தையும் நானும் ஒட்டு மொத்தமாக ஃபிசிக்கலாக அடைச்சி வைக்கிற ஒரு பெரிய தண்டனை மாதிரி இருக்கு ஆனால் இதுவே வந்து வரமாக நடந்துகிட்ருக்கோம் யாருக்கு ஆன்மஞான சாதகர்களுக்கு அவர்களுக்கும் சேர்த்து நம்ம வந்து வேண்டிப்போம் சீக்கிரமே இதெல்லாம் வந்து இதுல இருந்து எல்லாம் எல்லாருமே விடுபடணும் ஆன்ம ஞானம்ன்றது ஒண்ணு இல்லாம ஒரு சிறு குழந்தை கூட வந்து இங்க ஒரு அஞ்சாறு வயசுல இருந்து வாழ முடியாத நிலைமைக்கு தான் நம்ம போயிட்டு நடத்தி விட்டோம் நமக்கு முன்னால் இருந்தவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பாங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம் அடுத்த சந்ததி சந்ததியெல்லாம் வந்து வாழும்படியாவே வைக்கல உலகத்துல இதுக்கு முன்னாடி மாசு கட்டுப்பாடு அது இதுன்னு எல்லாத்துக்கும் கூக்குரல்கள் வந்து விட்டன எல்லா இடத்துலயும் எல்லா விதமான மாசுக்குளும் இப்போ மன தான் மீதி ம பௌதிக மாசுக்கள் அத்தனையும் நம்ம விளைவித்துக் கொண்டிருந்தோம் இருந்தோம் மன மாசுன்னு சொல்லப்படுற அந்த மனத்தினோட மயக்கம் அகந்தை இது ரெண்டுத்த பத்தியே நேரடியான விளக்கங்கள் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு விஞ்ஞானத்தை வந்து கேட்டுட்டு அத்தனை பேரும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து இதுலேயே தூய்ந்து இருங்கள் அப்புறம் காலையில் ஒரு மணி நேரம் இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கலைன்ற சும்மா இரு சொல்லற அப்படின்றத எழுந்தவுடனே அப்படியே இருந்த இடத்துலயே அப்படியே உட்காந்துக்கிட்டு தலையை பத்திரம் சாய்க்காம என்ன எண்ணங்கள் வந்தாலும் சரி உணர்ச்சிகள் வந்தாலும் சரி இந்த உதாசீன பாவத்தை நல்லா பழகுங்க பாராமுகம் உதாசீன பாகவம் இன்டிஃபரென்ஸ் பீயிங் இன்டிஃபரென்ட் டு யுவர் ஓன் யுவர் ஓன் திங்ஸ் நாட் டு அதர்ஸ் உடனே வந்து இது மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கு கிடையாது உடனே மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறதும் கிடையாது மற்றவங்களை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கும் கிடையாது நம்மளுக்கு தான் பண்ணுறோம் நம்மளுடைய நானை தான் அது எண்ணமாக எழும் இடத்துல வந்து எண்ணுபவனை பார்த்து அடப்போப்பா நீ பேசி பேசி நான் நிறைய கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த உண்மை நானை அதுலேருந்து கடஞ்சி எடுத்து விலக்கி தனியாக உருவாக்கணும் நம்ம சிற்பத்தை செதுக்கணும் அதே போல் உணர்ச்சிகள்லேருந்தும் உண்மையான நான்ன்ற வடிவமற்ற உதிக்காத மெய்ப்பொருள் நானை வந்து நம்ம சிற்பத்தை வந்து செதுக்கணும் அதை தான் வந்து காத்தால் ஒரு மணி நேரம் பண்ணுங்கோ நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பண்ணுங்க இதுதான் ஜீவன் நிலையை அடைய வைக்கும் மற்றபடி மீதி மீதி தருணங்கள் அத்தனையிலையுமே வெறுமனே டெண்டரா ஜென்டிலாக ஒரு குழந்தை இருக்க மாதிரி இருந்துக்கிட்டே வெறும பார்த்துக்கிட்டே இருங்க உள்ள இருப்பவனை வாழ்பவனை விவகரிப்பவனை சந்தோஷமயமானவனை துக்கமயமானவனை அப்படின்னு எல்லாத்தையும் எவனையுமே விடாதீங்க வெறும பார்த்துக்கிட்டு இருங்க தானாகவே உதாசீன பாகம் செட் ஆகிடும் வெயிட்லெஸ் ஆகிட்டு இருப்பீங்க அதுதான் வந்து அகந்தை உருவழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதுவே வந்து என்லைடன் மென்ட் இதை பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்த நாற்பத்தேழுல சந்திப்போம்